Hello friends, welcome to our channel Omai Thagaval. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன வந்து பார்க்க போறோம் அப்படினா நான் வீட்டை வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றிருக்கேன். அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாரும் ரொம்ப நாளா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம என் பின்னாடி இருக்க இந்த கிராஃப்ட் ஒர்க் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணீங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான டைம் இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணேன், இது எதை வச்செல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இதில் பார்க்கலாம். ஸோ இந்த டிஐவைஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வந்து பெயிண்டிங் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாலெலாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கிட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். சரி வாங்க குயிக்காக வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பட் நம்ம இப்போ இன்டோரில் பண்ண போகிறல, வாங்க வெளியில் போய் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அந்த உள்ளே பார்த்துருக்க அதே கிராஃப்ட் ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன போர்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். பேசிக்காக இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி தான். அப்படியே எக்ஸாக்டாக வந்து நம்மளால் ரெப்ளிகா பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து கேலரி ரேப்டு. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் வந்து இருக்கும். நீங்கள் வாலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11" × 14". இந்த குவாலிட்டி ஆஃப் கேன்வாஸ் போர்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாலில் மாட்டும் போது நல்ல ஒரு ரிச் பெயிண்டிங் மாட்டின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால தான் திக்காக எடுக்க சொல்கிறேன். இதே வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் இவ்வளோ பெருசாக வாங்க வேணாம், இந்த தின் போர்டு வாங்கினா கூட போதும். ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்டிங்கோ ஆர்ட் ஒர்க்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து சொல்லிடுறேன். இது எப்படி அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராப் மெட்டீரியல்லேருந்து தாங்க பண்ணேன். இது வந்து ஒரு பேக்கேஜிங்கில் வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி ஷைனியாக கிளிட்டரியாக இருந்துச்சு. இதை வச்சு தான் ஆக்சுவலி நான் பண்ணேன். அதனால் இந்த மெட்டீரியல் வந்து திருப்பி நம்ம கடையில் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஆல்டர்னேட் ஐடியா கொடுக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி சில்வர் கலரில் இல்லை மெட்டாலிக்கில் உங்களுக்கு நிறைய வந்து ஃபோம் போர்ட்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபோம் போர்ட்ஸை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனாமல் கிளாசி பெயிண்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு காமிக்கிறேன், பட் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது முக்கியமானது வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் ஆஃப் ஷைனி மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு வேணும், அவுட்புட் வேணுமோ அந்த கலர் ஆஃப் கிளிட்டர்ஸ், கன்ஃபெட்டி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கூட இல்லை. அப்புறம் எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாட் பாஜ் தான். கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே இதை பற்றி நல்லா தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது மெயினாக வந்து இது வந்து ஒரு க்ளூ தான், பட் வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் க்ளூ மாதிரி. ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் எந்த மெட்டீரியல் ஒட்டினாலும் இல்லை மேலே க்ளூ இருந்தால் கூட அது உங்களுக்கு காஞ்ச வட்டி தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கோட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கோட் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லேயர் வந்து நல்லா சூப்பராக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த எனாமல் பெயிண்ட் ஒயிட்டு தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலி நான் உள்ளே வந்து போர்டில் யூஸ் பண்ணது வந்து ஒயிட் மெட்டாலிக், அதாவது பேர்ல் மெட்டாலிக் அந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோட் ஒயிட் அடித்தோம், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோட் வந்து சில்வர் மெட்டாலிக் அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளஸ் சைன் மாதிரி, ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக அதுக்கப்புறம் வேர்டிக்கலாக இந்த மாதிரி ரெண்டு டிரெக்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நெடி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டோரில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, நான் அவுட்டோர்னால பண்ணல. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ராப் கிளாத்து இல்லை ஏதாவது வேஸ்ட் கிளாத் போட்டு பண்ணுங்கள், இல்லை கண்டிப்பாக வந்து டேபிள் எல்லாமே வந்து கரப்பணிஞ்சிடும். ரெண்டு கோட் வந்து மெட்டாலிக் சில்வர் அடித்தாச்சு, இது நல்லா வந்து காயணும், கம்ப்ளீட்டாக 100% காயணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 1 hour கேப் இருக்கும். அந்த டைமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்க்ராப் மெட்டீரியல், ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க அந்த ஸ்க்ராப் மெட்டீரியல். இது வந்து எப்படின்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட என்ன ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். இதோட பியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கண்ணா பின்னான்னு கட் பண்ணுறது தான் அது வந்து கடைசியாக வந்து அழகாக வரும்.
இந்த மாதிரி வந்து கட் பண்ணும்போது முக்கியமாக எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. அது ஹெக்ஸகனாக இருக்கலாம், பென்டகனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் கூட இருக்கலாம். பட் ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக வந்து இங்கே சைடில் பார்க்கும்போது திக்காக இருக்கணும். அதாவது சில்வர் பேப்பர் மாதிரியோ இல்லை சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு லேயராக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு ஒரு தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு இல்யூஷன் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு 3D மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து நம்மளோட போர்டு காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெயிலில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனி மெட்டாலிக் எஃபெக்ட் நல்லா தெரியும். இப்போ தான் வந்து நம்மளோட மாட்போஜோட வேலை. ஸோ வந்து இதை வந்து நல்லா சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், கையில் எடுக்க வேணாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ தான், ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒயிட் க்ளூ. பட் காஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட்டெல்லாம் வந்து மாற்றாமல் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக காஞ்சிரும். அதனால் நீங்கள் தைரியமாகவே இந்த மாதிரி அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் ஸ்க்ராப் மெட்டீரியல், நான் வச்சுருக்க ஸ்க்ராப் மெட்டீரியல், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த மாட்பாஜே வந்து க்ளூ தானே. பாருங்கள், இப்போ அந்த சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ்லாம் ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கன்ஃபெட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன், இதே சில்வர் கலர். ஸோ இப்போ நம்ம இன்னொரு லேயர் ஆஃப் மாட்பாஜ் இங்கெல்லாம் தடவிக்கலாம், எங்கெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபெட்டி போடணும் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து நம்ம ஃபில்லர்ஸ் பண்ணி, இது மேலே மாட்பாஜ் பட்டாலும் வந்து உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி காஞ்ச வாட்டி உங்களுக்கு வந்து எப்பயும் போல் நார்மலாக அந்த ஷைனி கலர் வந்துடும் இந்த க்ளூ டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறனால. இது அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டே இப்படி மேலே அப்படியே தூணிங்கனாலே அதுலேயே பிடிச்சிக்கும். இது நம்ம சென்டரில் மட்டும் இல்லைங்க, இந்த போர்ஷனுக்கு அப்புறம் இந்த பெரிய பீசஸ்க்கு அப்புறம் செகண்ட் லேயர் வந்து இந்த கன்ஃபெட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கும் நமக்கு. ரெண்டு மூணு சைஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது மேலே வந்து பேஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒரே சைஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்லர்ஸ்க்கு வந்து கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். இது பண்ண வாட்டி நீங்கள் ஜஸ்ட் இப்படி எடுத்து டேப் பண்ணிங்கனாலே அந்த ஒட்டாத பீசஸ்லாம் கீழே விழுந்துரும். ஆட்டோமேட்டிக்காக காஞ்சது மட்டும்தான் உள்ளே நிற்கும், ஒட்டாரெலாம் விழுந்துடும். இந்த கன்ஃபெட்டியும் இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்னென்னா கிளிட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். கிளிட்டர்ஸ் எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம்னா, அந்த மாட்பாஜ் வந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கிளிட்டர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ தட் வந்து அந்த ஷேப்லேயே அது வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாட்பாஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, ஃப்ளேம்ஸ் மாதிரி எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது மேலே வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ் போடணும். இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து மேலே அப்படியே கொட்டிடலாம். அதே மாதிரி கீழே அந்த ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன், சின்ன போட்டுக்கலாம். இப்போ இந்த போர்டு எடுத்து இப்படி ஒரு ரெண்டு டேப் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டாத கிளிட்டர்ஸ்லாம் கீழே தேவையில்லாதெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் ஒட்டின அந்த ஷேப் மட்டும் நிற்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுவும் வெயில் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. ஸோ தேவையில்லாத கிளிட்டர்ஸ்லாம் கீழே விழுந்துட்டு இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட். நல்லாயிருக்கா? வாங்க இதை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கோட பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் நான் பண்ணது. இது கிட்டத்தட்ட வந்து நான் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே 2.5 வருஷமே இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி இப்போ காலையில் பண்ணது. இது வந்து சின்ன போர்டுனால இப்போ வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸில் முடித்தாச்சு. பட் பெரிய போர்டெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2-3 நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு லேயர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து நம்ம காய வச்சு இந்த மாதிரி பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஒன்று ஒட்டுறதுக்கெலாம் வந்து நமக்கு டைம் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் வந்து க்ராஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அழகாக தான் வந்திருக்கு. இது ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது இந்த பெயிண்டிங்க்கு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்கேன், இது வந்து சில்வர் மெட்டாலிக் வச்சு பண்ணியிருக்கேன். அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே வந்து பேட்டர்ன்லாம் ஒன்றே தான். ஸோ நான் வந்து இந்த ஸ்க்ராப் மெட்டீரியல் வச்சு இந்த கம்ப்ளீட் ஆர்ட் ஒர்க் ஐடியா எனக்கு க்ரியேட் ஆனதே அந்த ஸ்க்ராப் மெட்டீரியல் வச்சு தான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். இதே மாதிரி வந்து இன்னொன்றும் நான் இதை வச்சு பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இந்த சைட் டேபிளில் இருக்கிற இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மெட்டீரியல் தான், பட் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக நல்லா ஒரு வேவ்ஸ் மாதிரி லென்த்தியாக ஒரு நல்ல ஒரு பாம்பு மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி அதை கட் பண்ணி ஒட்டி அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃப்ரேம் மட்டும் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு இந்த உள்ளே இருக்க விஷயம்லாம் நானே பண்ணது தான். இந்த மாதிரி டிஐவைஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அவுட்புட் தான் வரும். என்ன தான் வந்து நம்ம சமையல் வந்து இன்னொருத்தரை பார்த்து எக்ஸாக்டாக அப்படியே காப்பி அடித்து செய்யணும்னு நினச்சா கூட நம்ம செய்யும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் கூட, ஏன்னா ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ கம்பெனி மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா மெஷினில் வந்து பிரிண்ட் அடிப்பாங்க, அது வந்து ஒரு 1000 காப்பி இல்லை 100 காப்பி வந்து ஒரே மாதிரி டிசைன்ஸில் வரும். பட் நம்ம ஹேண்ட்மேட் அப்படிங்கிற வரும்போது அது ஒன்றொன்றுமே யூனிக் பீஸாக தான் இருக்கும். ஆலில் வந்து ஜஸ்ட் ஹேங் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி ஒரு லுக் அண்ட் ஃபினிஷ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ குயிக்காக வந்து இன்னொரு டிஐவையும் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ், இந்த மாதிரி ஒரு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளராக இருக்கட்டும் இல்லை பழசு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு பூச்சட்டியாக மாற்றலாம், அதை தான் இப்போ காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் வந்து நீங்கள் என்ன தீமில் வந்து வீட்டை வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த தீம் ஆஃப் கலருக்குள்ளாரே போய்க்கலாம். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வெள்ளை கலராக இருக்கும், அதனால் எல்லாமே ஒயிட் கலரில் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதுனாலும் பண்ணலாம், பட் நான் இப்போ சாம்பிளுக்கு பண்ணுறனால நான் இந்த ப்ளூ கலரில் காமிக்கிறேன். ஸோ வேணுங்கிற பெயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைல்யூட்லாம் பண்ண வேணாம், இது அக்ரலிக் அப்படிங்கிறனால நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு கூல் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், இது ரெண்டு கோட் அடித்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ஒரு கோட்டிங் வந்து இந்த மாட்பாஜ் அடிச்சுட்டு மேலே வந்து நம்ம கிளிட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து நம்ம அப்படியே கொட்டிடலாம், அது அப்படியே அழகாக பிடிச்சிக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி முடிச்சவாட்டி ஈவன் இது மேலே கூட நீங்கள் அப்படியே ஒரு மைல்டாக ஒரு கோட் அடிச்சுக்கலாம். இது காஞ்சவாட்டி உங்களுக்கு அந்த லுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அடிக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிளிட்டர்ஸ் வந்து சீல் ஆயிரும், எதுவுமே கீழே கொட்டாது உங்களுக்கு. அப்புறமா 1 hour ஆயிடுச்சு, இப்போ அந்த சைடு தான் இப்போ வெயில் இருக்குன்னு அங்கே போய் காய வச்சுட்டு வந்தேன். பாருங்கள், இதுதான் அவுட்புட்டு. இதில் வந்து நான் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு காமிக்கிறேன். என்ன ஃப்ளவர்ஸ் வேணாலும் வைக்கலாம், உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் நீங்கள் ஈவன் பழசாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் வரும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வித் கொஞ்சம் லீவ்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதை கொஞ்சம் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனல் லுக். அடுத்ததான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒன் ஆஃப் த ரூம், ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து வந்து ஒரு ரூம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப நிறைய பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் வந்து அதை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிகிட்டே பேசலாம். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சன்மோரி அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரூமை வந்து மேக் ஓவர் பண்ணணும், எஸ்பெஷலி பெட்ரூம் அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு சென்டரில் பெட் இருக்கும், ரெண்டு சைட் டேபிள்ஸ், லேம்ப், பூச்சட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் சைட் டேபிள் வித் லேம்ப் அதை அட்டாச் பண்ண மாதிரியே வந்து ஒரு பீஸ் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதான் வாங்கியிருக்கோம். இதை வந்து குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு நான் மற்றெல்லாம் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இந்த ஒன்றா நான் கொடுக்குறேன், இது கீழே வை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பில்ட் பண்ணிடலாம், அதுக்கே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை பார்த்து பண்ணிடலாம். ஆத்விக்கே ஃபிட் பண்ணுறான். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். டைட் பண்ணிட்டியா ஸ்க்ரூ? போதும், டைட் ஆயிடுச்சு, போதும் போதும் போதும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் பதில் இந்த ஆலன் கீ அப்படின்ட்டு. ஸோ அந்தந்த விஷயங்கள் வந்து நம்ம மேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ பாக்ஸ்லேயே வந்து இந்த லேம்ப்பு ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேனர் எல்லாமே வந்து செட்டாக வந்துடும். இது என்னென்னா கீழே ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஒட்டிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு பாட்டம் லேயர். இப்போ டேபிள் பகுதி வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லேம்ப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதாங்க லேம்போட ஸ்டெம்மு. ஸோ இதை வந்து அவங்களே வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இப்படி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேம்ப் ஷேடும் பல்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரெடி ஆயிரும். இதாங்க லேம்ப் ஷேடு. இது வந்து நல்ல ஒரு லினன் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இதை சுற்றி வந்து வெல்க்ரோ மாதிரி இருக்குது, அதை போட்டு ஒட்டிடலாம். ஃபைனல் ஸ்டெப் இதோட எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லிவிங் ஸ்பேஸில் வச்சாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக லுக் இருக்குது. பேசிக்லி வந்து இது ஒரு சைட் டேபிள் வித் லேம்ப்ன்றனால நீங்கள் ரெண்டு விஷயம் வாங்காமல் நீங்கள் வந்து ஒரே விஷயத்தில் வந்து உங்களுக்கு இந்த லுக் கிடச்சிருது. பட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரூம் எங்களோட பெட்ரூம் மேக்ஓவருக்கு. ஸோ வாங்க இப்போ இந்த லேம்ப் வச்சு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதாங்க நம்மளோட கெஸ்ட் பெட்ரூமு. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிறது தான் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு நான் ஒரு மாதிரி பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணுறதுனால அப்பப்போ மாற்றுவேன். ஸோ எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். பெட்டுக்கு தேவையான சைட் டேபிள் வித் லேம்ப் வச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்கையும் மாற்றிடலாம். இதுவும் பாருங்கள், இது வந்து அப்ட்ராக்ட் பெயிண்டிங் தான் நான் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு சம்மர் டைம் அப்படிங்கிறனால நல்லா ஒரு ரூமுக்கு பிரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி வைக்கிறேன். லேம்போட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட் வந்து ரஸ்டிக் ப்ரௌனு. அதே மாதிரி உங்களுக்கு மூணு லேயர் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது டெக்கோர் கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அவுட்புட் கூட ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே தான் உங்களுக்கு ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியுது. மூணு டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட், பிரைட் லைட், எல்லோ லைட், அதுக்கப்புறம் ஒரு டிம் லைட். ஸோ மூணு விதமாக இருக்குது. இந்த லேம்ப் வந்து நான் ஏற்கனவே கீழே வந்து நம்ம லிவிங் ஸ்பேஸில் வச்சு காமிச்சேன் இல்லையா. ஸோ அங்கேயுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பெட்ரூம்லேயும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது. சொல்லப்போனால் எந்த இடத்துல வச்சாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி நல்ல ஒரு ஹோம் டெக்கருக்கான ஒரு சூப்பரான சாய்ஸ் தான். ப்ளஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த சன்மோரி லேம்ப் பற்றி உங்களுக்கு இன்னும் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இதோட லிங்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம ரூமில் என்ன மாற்ற போகிறோம்னா இந்த பிளாங்கெட் தாங்க. இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கியிருக்கேன்னா இது வந்து காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ புதுசாக சூப்பராக டீலில் போட்டிருந்தாங்க. இதை வந்து நான் மாற்றி காமிக்கிறேன். கலர் வந்து ஆக்சுவலி வந்து பழைய கலரும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குவீன் சைஸ் பிளாங்கெட் தான். ஸோ இது வந்து ரிவர்சிபிள். அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் இருக்குது. இதே வந்து ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சாலிட் கலரும் இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது. இந்த கெஸ்ட் பெட்ரூம்க்கு இந்த பிளாங்கெட் மாற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்துருச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஸோ நம்ம ரூம் மேக்கோரோட ஃபைனல் டச் வந்து இன்றைக்கி மார்னிங் பண்ண ஃப்ளவர் வேஸ்ட் தான். நம்ம கையால் ஹேண்ட்மேடாக பண்ணோம். வெளியில் காஞ்சி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இது இங்கே வைக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளோட கெஸ்ட் பெட்ரூமோட ஃபைனல் லுக் இதாங்க. நல்லா நியூ லுக்காக வந்து மாறி இருக்கு. இதுக்கு நான் ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணல. ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில் ஒரு ரெஃப்ரெஷிங்கான லுக், ஒரு நியூ லுக் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஹேண்ட்மேடாக பண்ண விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நான் காலையில் பண்ண டிஐவியும் வந்து நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.